சூரா ஹூத் இருக்கின்றதே, சூரா ஹூத், ஹூத் என்கின்ற அத்தியாயம் என்னுடைய தலையை நிறையாக்கி விட்டது என்று சொன்னார். இன்னும் ஒரு ஹதீஸிலே சூரா ஹூதிலே எந்த வசனம் நிறையாக்கியது அவர்கள் சொல்கின்றார்கள், இஸ்தகிம் கமா உமிர்த். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இட்டான், இஸ்தகிம் கமா உமிர்த், நீங்கள் எப்படி பணிக்கப்பட்டிருக்கின்றீர்களோ, எப்படி ஏவப்படுகின்றீர்களோ, அதே போன்று நேர்த்தியாக செவ்வையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அவன் இடுகின்ற கட்டளை, அவன் இடுகின்ற பணி, அந்த பணியிலே நான் நேர்த்தியாக மிக செவ்வையாக இருக்க வேண்டும் என்று என்னை பணித்தான். அதை நான் சிந்தித்து சிந்தித்தே என்னுடைய தலைமுடி நரைத்து விட்டது என்றார். எப்படி அல்லாஹ் சொன்னதற்கு ஏற்ப செவ்வையாக நேர்த்தியாக இருப்பது என்கின்ற கவலையினால் என்னுடைய தலைமுடி நரைத்து விட்டது. இருப்பு எப்பொழுதும் இருந்தே ஆக வேண்டும் என்பதைத்தான் உலூஹியத், தெய்வீகம் என்று சொல்வோம். அதற்கு அவசியமானவை படைப்புகளை படைத்தல், படைப்புகளை நிர்வகித்தல், வணக்கத்திற்கு தகுதியாக இருத்தல். இந்த விடயங்களில் ஒரு மனிதன் இன்னும் ஒரு சக்திக்கு இந்த தன்மைகள் இருக்கின்றன என்று நம்புவானே ஆனால், இருக்கலாமோ என்று சந்தேகிப்பானே ஆனால், அதைத்தான் ஷிர்க் என்று சொல்லப்படும். அதைத்தான் அந்த காவிர்கள் சொன்னார்கள், நாங்கள் அவர்களை வணங்கவில்லை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் அவர்களை வணங்குகின்றோம். அப்படியானால் வணக்கத்திற்கு அவர்களும் தகுதியானவர்கள் என்று நாங்கள் நம்பினோம், அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அவ்வாறு வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் என்று மலக்குகளை விக்கிரகங்களை அவர்கள் நம்பிய காரணத்தினால் தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அதை ஷிர்க் என்று கூறுகின்றான், அதை தடை செய்கின்றான். நாம் வணக்கத்திற்கு தகுதி இருக்கின்றது என்று எந்த ரசூலுக்காவது எந்த நபிக்காவது இருக்கின்றது என்று நம்புகின்றோமா, சந்திக்கின்றோமா, சந்தேகிக்கின்றோமா? அது பற்றிய சலனமாவது எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்றதா? சலனம் ஏற்பட்டால் கூட அது ஷிர்க்காகிவிடும். அதுதான் ஷிர்க். உலகை நிர்வகிக்கின்ற சக்தி, உலகை படைக்கின்ற படைப்புகளை படைக்கின்ற சக்தி, வணக்கத்திற்கு தகுதியாக இருக்கும் தன்மை, இவைகளிலே நாம் சந்தேகிக்கின்ற போது, கூட்டை ஏற்படுத்துகின்ற போதுதான் ஷிர்க் ஏற்படுகின்றது. இவற்றையெல்லாம் முற்றாக அழிப்பதுதான் தௌஹீதாக இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, உண்மையான தௌஹீத் யதார்த்தத்தில் யார் செய்தாலும் அதை அல்லாஹ்வே செய்கின்றான். அவர் மரணித்தவராக இருந்தாலும் சரி, உயிரோடு இருப்பவர் செய்தாலும் சரி, யதார்த்தத்தில் அல்லாஹ்தான் செய்கின்றான் என்ற நம்பிக்கைதான் உண்மையான தௌஹீத். இந்த நம்பிக்கைக்கு மாற்றமான நம்பிக்கை ஒருவருடைய உள்ளத்திலே வருமானால் அதுதான் ஷிர்க் என்பதை நாம் எல்லோரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல ரஹ்மான். ஷிர்க் எது, தௌஹீத் எது என்ற யதார்த்தத்தை, உண்மை தத்துவத்தை விளங்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியிலே சஹாபாக்களும் இமாம்களும் வலிமார்களும் எவ்வாறு அடியோற்றி சென்றார்களோ அதே போன்று நாங்களும் சென்று சத்தியத்தில் நிலைத்திருக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. ஏராவூர் ஃபைசாலுல் மதீனா அரபு கல்லூரியின் அதிபர் மௌலவி பிஎம்ஏ ஜலீல் பாகவி வழங்கி சென்ற எமது பிரதம சொற்பொழிவாளர் அவர்களுக்கு அகில இலங்கை அகலுல் சுன்னத் வல் ஜமாத் சபை சார்பாக நன்றியை தெரிவிப்பதுடன்